இரண்டு சாமுவேல் அதிகாரம் 8. தாவீதின் வெற்றிகள். இதன் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார். மெதகம்மாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார். அவர்களை தரையில் படுக்க செய்து நூலால் அளந்து இரு பகுதியினரை கொன்று ஒரு பகுதியினரை வாழவிட்டார். மோவாபியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினார்கள். மேலும் யூப்ரதீசு நதியருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்க சென்ற சோபா மன்னன் ரகோபின் மகன் அததேசரையும் தாவீது தோற்கடித்தார். தாவீது அவனிடமிருந்து 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலால் படையினரையும் சிறைப்பிடித்தார். 100 தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர்குதிரைகளை தாவீது நரம்பறுக்க செய்தார். தமஸ்கு நாட்டு சிரியர்கள் சோபா மன்னன் அததேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் 22,000 பேரை தாவீது கொன்றார். பிறகு தமஸ்கு நகரின் 6 பகுதியில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார். சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். அததேசரின் பணியாளர் தாங்கி சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அததேசரின் நகர்களான பெற்றகுவிலிருந்தும் பெரோத்தாவிலிருந்தும் தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார். அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான். உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான். ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான். யோராம் தன்னோடு வெள்ளி, பொன், வெண்கலத்தால் ஆகிய பொருட்களை கொண்டு வந்தான். இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாடுகளின் வெள்ளி பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார். அந்நாடுகளாவன ஏதோம், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர், சோபாவின் மன்னன் அததேசரிடமிருந்து எடுத்த பொருட்களையும் காணிக்கையாக்கினார். தாவீது உப்பு கணவாயில் 18,000 ஏதோமியரை முறியெடுத்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று. அவர் ஏதோம் முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார். ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர். தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார். தாவீது அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்க செய்தார். செருயாவின் மகன் யோவாபு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து ஆவண காப்பாளராகவும் அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தார் மகன் அகிமலக்கும் குருக்களாகவும் செராயா செயலராகவும் பணியாற்றினர். யோயாதாவின் மகன் பெனாயா கெரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார். தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள்.